வணக்கம் மக்களே, நான் மோனிகா தேசன் பேசுகிறேன். நீங்கள் சொல்லுங்க. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, ஜெய்சன் இல்லாமல் நான் மட்டும் தனியாக வந்திருக்கேன். ஜெய்சன் மேட்ச்சுக்கு போயிருக்காங்க விளையாடுறதுக்கு. காலையில் எழு வீடு கீடெல்லாம் க்ளீன் பண்ணி ராகுல் குளிக்கிறாரு. ராகுல் குளிச்சுட்டு இருக்கிறாரு. காலையில் எழுந்து வீடு கீடெல்லாம் ரெடி பண்ணிட்டு போயிட்டார். மார்னிங்கே போயிட்டாரு. மார்னிங்கே கிளம்பிட்டார் மேட்சுக்குன்னு. ஸோ நாம் எழுந்து பாப்பாக்கு பால் போட்டுட்டு, இதான் அவரோட பால் போட்ட பாத்திரங்கள், பால்லாம் போட்டுட்டு கலக்கி வச்சுட்டு ஃப்ளாஸ்கில் சுத்தம் வச்சுட்டு கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணி வெளியிலலாம் பெருக்கிட்டோம். ஸோ கிச்சன் சின்னதா, சோன்லி கிச்சன் டூர் வரும். வரேன்ப்பா, சீக்கிரமாக கிச்சன் டூர் வரும்னு நினைக்கிறேன். இந்தாப்பா, சீக்கிரமாக கிச்சன் டூர் வரும். கிச்சன் டூர் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். என் கிச்சன் ரொம்ப பெருசெலாம் இல்லை, ஏழை கேட்டு எல்லோ ரெண்டு ரவுண்டாக தான் இருக்கும். சி, கொஞ்சமாக தான் இருக்கும், ரவுண்டாக தான் இருக்குன்றேன். ஸோ காலையிலேருந்து தலை மட்டும் வரணும், இன்னும் மூஞ்சி கூட கலவில் அப்படியே இருக்கு. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃப்ரிட்ஜு தான். ஃப்ரிட்ஜை வந்து க்ளீன் பண்ண போகிறேன். எனக்கு என்ன வீடியோ எடுக்கிறது, ஏது வீடியோ எடுக்கிறது தெரியல. ஜெய்சன் அடிக்கடி சொல்லுவான், உங்ககிட்ட ஃபோன் இருக்குல்ல, நீ ஏதாவது ஒரு வீடியோ எடுக்கலாம்ல, ஏன் இப்படி பண்ணுற, நம்மளுக்கு வீடியோ போடணும்ல, ஏதாவது நீ யோசி எதனா பண்ணு அப்படின்னு சொல்லுவான். ஸோ அவனுக்காகவும் ஃப்ரிட்ஜு வந்து க்ளீன் பண்ணி மந்த்லி ப்ரொவிஷன்ஸ் வாங்குவோம்ல, அப்போது க்ளீன் பண்ணி தான் வைப்பேன். ஸோ இந்த வாட்டி என்ன ஆச்சுன்னா, 1 month ஆகிடுச்சு க்ளீன் பண்ணிக்கணும். அவன் க்ளீன் பண்ணவே இல்லை. அண்ணனோட மேரேஜ்னால கொஞ்சம் கச்சா கச்சாவா அப்படியே வச்சுட்டு இப்போது நம்ம திருப்பி ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் தனியாக வீடியோ எடுக்கிறேன். ஜெய்சன் வந்தால் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவான்னு நினைக்கிறேன். வாயில் இருந்தது எடு. ஜெய்சன் வந்தால் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் ப்ளாக் எடுக்கிறேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நான் ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லி வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா, நம்மளுக்கு அந்த தேவையான பாட்டில்ஸ்லாம் வந்து அந்த கேப் வச்ச மாதிரி மூடி டப்பாலாம் வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம நிறைய கிச்சனுக்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அது இல்லை. மேபி என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் செட் பண்ண பார்க்குறேன், சரிங்களா? கண்டிப்பாக சும்மா குட்டியாக தான் இருக்கும், பட் ஜெய்சன்கிட்ட நல்ல பேர் வாங்கணுன்றதுனால எடுக்கிறேன். என்னப்பா கீழே அதனால் மட்டும்தான் எடுக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாருங்கள் வீடியோவை. இவ்வளோ ஃபஸ்ட்டு என்ன தெரியுமா பண்ணணும், ஜெய்சனுக்கு சாப்பாடு வைக்கணும். இன்னும் நான் சாப்பாடு செய்யலை. ஆக்சுவலி எனக்கு உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லைனா எப்படின்னா டயர்டாக ஃபீல் ஆகுது, கோல்டு எல்லாம் சரியாயிடுச்சு. பட் அந்த இன்ஜெக்ஷன் போடுறது வந்து சளி கரையுது போல், அது ரொம்ப காஃப், கொஞ்சம் காஃப்லேயே சளி கொஞ்சம் அப்படியே வருது, வாமிட் மாதிரி. ஸோ அதனால் நான் படுத்துகிட்டே இருந்தேன். பட் அவர் வெளில போயிருக்காரு. இப்போ வந்தோடனே சாப்பாடு இல்லையா அப்படின்வா. ரைஸ் இருந்து தயிர் இருந்தால் கூட அவர் சாப்பிட்ருவார். அப்புறம் வர தேச்சா கூட சாப்பிட்ருவார். இதான் வேணும் அதான் வேணும்னு ஜெய்சன் கிட்டே கிடையாது. சரி, அதனால் கொஞ்சம் சாப்பாடு மட்டும் வைக்கலாமேன்னு இப்போ போய் சாப்பாடு வைக்க போகிறேன். வச்சுட்டு கண்டிப்பாக நான் உங்களுக்கு காட்டுறேன். இது ஜெய்சன் இல்லாமல் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கூட விளாக வச்சுக்கலாமே. அம்மாவே கஷ்டப்பட்டு சரி பண்ணியிருக்கேன், ஆட்டக்கூடாது சரியா? ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜ் இதெல்லாம் இருக்கு, பார்த்துக்கோங்க. இந்த கோலத்தை ஃபஸ்ட்டு இப்படிதான் இருக்கு, தெரியுதா? அப்படியே பாருங்கள், ஃபஸ்ட்டு இப்படி தான் இருக்குது. கீழே ஒரு எலி இருக்குது, எலியை கண்டுச்சாதீங்க. பல்லு குத்துற குச்சியெல்லாம் உள்ளே வைக்கிறேன். டே இப்படிதான் இருக்குது, பார்க்கலாம். ராகுல் யார்? என்ன
ரைட்டிங் நீ என்ன பண்ற? நீ என்ன பண்ற? ஒழுங்கா இருக்க ஆகுலே. இருச்சுதி காதுல தண்ணி போச்சு சுத்தி. ஸ்டாப் பண்ணு. குடி போன் வருது. இங்க பாரு எதுக்கு டா கீழே தட்டி விட்ட ஆனா ஆனா எதுக்கு தீல தட்டி விட்ட அடி வாங்காத
வீடியோ கால் பண்ணாங்க. ஸோ அதனால நாங்கள் அதனால நாங்கள் வீடியோ கால் பேச போயிட்டோம். சரிங்களா? ஓகேவா? கே இதில் என்னென்ன இருக்குது நான் கிட்டே காமிச்சிடுறேன். இது வந்து ஓப்பன் பண்ண திங்ஸ்லாம் இதில் வச்சுருப்பேன். கிளிப் போட்டு வச்சுருப்பேன். இந்த கிளிப்பு நிறைய பேர் எங்கே வாங்கினீங்கன்னு கேட்டாங்க. நாங்கள் வந்து ஷாப்பிங் போனோம் ரிலையன்ஸ்க்கு. அப்போ நாங்கள் வாங்கினது ரிலையன்ஸில் வாங்கினேன். இது அப்படியே பஞ்சாக வாங்கினேன்.
நிறைய வந்துச்சு. ஸோ ரிலையன்ஸில் வாங்கினது சிக்கன் 65 மசாலா அதானே, 65 மசாலா அதான் எக்ஸஸாக ரெண்டு மூணு மாதமாக தொடர்ந்து போகிறோம்ல, மாதம் மாதம் நாங்கள் ஷாப்பிங் போவோம். ஒரு ஒரு மாதம் ஷாப்பிங் போகிறதையா நம்ம எடுத்து எடுத்து போடுறது, 3 months once இல்லைனா 6 months once அப்படி போட்டாலும் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக பார்ப்பீங்க. டே மந்த்லி மந்த்லி போட்டால் நல்லாயிருக்கும். அதில் அதனால் இது திருப்பி வாங்கினது. இதுவும் 3 months தான், 3 months போனால் கரெக்டாக வாங்கிடுவோம் சாட்சிக்கு. இது இதுக்கு நல்ல வேலை. இது மட்டன் மசாலா, மட்டன் மசாலா வாங்கியிருக்கு. ஏன்னா சிக்கன் சிக்ஸ் வீட்டில் செய்வோம், அதனால் இதுவும் மட்டன் மசாலா தான். இது மட்டன் மசாலா தான், மட்டன் சிக்கனா சாரி சிக்கன் குழம்பு. இது இது சட்டி காவலாம் சிக்கன் குழம்பு. அதான் நல்லா வெறும் மிளகாய் தூள் வாங்கல, ஆச்சி வெறும் மிளகாய் தூள், ரெட் சில்லி. அது என்ன இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கரம் மசாலா. கரம் மசாலா டப்பா போட்டுட்டும் எக்ஸ்ட்ரா இருந்ததுனால இது வந்து பேக் கிளிப் போட்டு வச்சு. கிளிப் எதனால் போடணும் நீங்கள் பார்த்துப்பீங்க. ஜெஃபி அடிக்க ஓட்டி ஓட்டி தோட்டம். இது சாம்பார் பொடி, சாம்பார் பொடி கண்டெய்னர் தனியாக இல்லை, அதுக்கு வாங்கணும். நீங்கள் பெரிய கிச்சனாக இருந்து நமக்கு பெரிய வீடாக இருந்தால் நம்ம வாங்கி வைக்கலாங்க. இது குட்டி இல்லை எங்களுக்கு இதே போதும், அதனால இது சும்மாவே சாப்பிடுவோம். ஜெஃபி கல்கண்டா அது இது ரசப்பொடி. ஐயோ இது எடுக்கலையா, எடுத்துட்டியா நீ? ஆ இது எடுத்தியா? கொஞ்சப்பா பிள்ளைக்கு தின்னு திமித்தத்தை யார் கொடுத்துருதுன்னு தெரியும். ஆனால் கூடுது ரச பவுடர் ஒரே வாட்டினா, அது ரச பவுடர் ஒரே வாட்டி ரசம் வச்சேன். இது சிக்கன் குழம்பு மசாலா ரசப்பொடியை தனியாக வச்சிடலாம்ப்பா. இதுவும் சிக்கன் மசாலா தான் குழம்பு போடுறது. இது எல்லாருக்கும் தெரியுமா தெரியாது, தந்தூரி சிக்கன் மசாலா. இது வந்து 2 packets வாங்கியிருக்கேன். உங்கள் அம்மா வீட்டில் வீட்டில் எவ்வளோ தந்தூரி சிக்கன் மசாலா நல்லா வீட்டில் அரைச்சா மஞ்சள் தூள் அரைச்சு நான் மாதிரி போடுறேன். இது எதாவது க்ளீன் பண்ணணும், ரபா இருக்கு க்ளீன் பண்ணும். ரைட் ஜெஃபி ஆகிட்டு ஃப்ரிட்ஜ் என்ன காட்டுறேன். சாக்லேட்டை தின்னு எங்கே போட்டு பாருங்க. இது என்ன ஜெஃபி இது யார் போட்டாப்பா, யார் போட்டுரு சரி நான் அந்த கூட விளையாட போய் சொல்லுவோம். சரி க்ளீன் பண்ணி காட்டுறேன். நான் நெக்ஸ்ட் காட்டிடுவேன். ஓ இங்கே வாங்க வா. அடுத்து இந்த டப்பாங்க அப்புறம் போட்டும் இதை அப்படியே வச்சிருக்கேன். அப்படி அப்படி இங்கே கொண்டு பேசலாம் சொல்லியிருக்கேன். போன வாட்டி சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். அதில் நிறைய இருக்கிறது யூஸ் பண்ண முடியாது காரணத்தினால இதை வச்சிருக்கேன். அப்பயே கொஞ்சம் ஃபோன் பண்ணி அம்மாக்கே இது எவ்வளோ கண்ட்ரோலாக இருக்குது தொடக்கணும். அடுத்தது இப்போ நான் பாருங்க பையன் அடிக்கிறோம் பாப்பி பாபா. இது எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பஜ்ஜி ஓகே பண்ணுறேன். ஆமாம் இது வந்து பஜ்ஜி சொல்கிறதுக்காக வாங்கி வச்சா பஜ்ஜி மாவு இங்கே ஏதாவது ஓகே இருக்கும். பஜ்ஜி மாவு இது வந்து சேமியாவும் ரவையும் வலிக்குது அடி வாங்க போறிய அம்மாட்ட அடிக்குது மூஞ்ச பாரு வாய அடிக்குது சவுண்ட் கேக்குதா ஏ வலிக்குதுடா ஹேய் எனக்கு பயிட மாட்டா நான் பெத்த புள்ள கிள்ளுது 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 ஆ சோத்துறாண்ட வரே. ஸோ இது வந்து பயிர் பாதி அடிச்சது வந்து ரவை அப்புறம் சேமியா பாயசமும் கேசரி சேர்த்து வாங்குது. இப்போ ஒருத்தர் நல்லா பல்ஸ் பல்ஸ் வாங்க போகிறாரு. சேம் அதே தாங்க இது வந்து பஜ்ஜி மாவு அப்புறம் சப்பாத்தி மாவு ரவை பஜ்ஜி சேர்த்துக்காக அதனால தான். இது யார் யாருக்கு தெரியும், இது யார் யாருக்கு தெரியும் சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இது என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். சீக்கிரமா பண்ணுங்க. இந்த வீடியோ இப்போ கார்ட் மாதிரி பண்ணணும். அப்புறம் ஃபுல்லாக வீடியோ பார்த்து கற்றுக்கூடாது. இது பேர் என்ன 10 counts வா நிறைய பேருக்கு தெரியும், எனக்கு ரீசன் தான் தெரிய ஆரம்பிச்சு. 1 2 3 4 5 6 7 8 9 10 இது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிலோன் பட்டைன்னு சொல்லுவாங்க. நம்ம வெறும் பட்டை இருக்குல்ல பட்டை அவங்க சொல்லல, அது மாதிரி பேர் வந்து சிலோன் பட்டையம். சிலோம் வந்து வரனால இது பேர் சிலோன் பட்டை போல ரவுண்ட் நல்லா ஊட்டுக்கிற மாதிரி இருக்கு. இது குருமா பட்டை நல்லா இருக்கு. ஜெஃபர்சன் இது என்னன்னு பாத்தீங்கன்னா சேம் லவங்கம், லவங்கம் அதான் இந்த கேசரிகள் அதெல்லாம் செய்யறதுக்காக. இது வந்து கொழக்கட்டை மாவு, நேற்று கொழக்கட்டை செஞ்சேன் நான் அந்த மாவு. புளி இதுவும் பட்டை லவங்கம் அதெல்லாம் நிறைய இருக்கு பேக் பண்ணி வச்சிருக்கேன். அதான் நம்ம வீட்டில் நிறைய இருக்கும் அதெல்லாம் அடிக்கடி பிரியாணிக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணுறது. ஸோ இது நம்ம குறைக்க வேண்டிய நேரம் வச்சு பண்ண. இப்போ கில்லாம் பார்க்கலாம், இப்போ கில்றா இப்படிதான் அடி வாங்குறான் அப்பன் கிட்டயும் பையன் கிட்டயும். இதையும் கிளீன் பண்ணும். அப்புறம் இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா. இதுல வந்து நம்மளோட தக்காளி, நம்மளோட தக்காளி தக்காளி இருக்கு. தக்காளி ஃப்ரெஷ்ஷா இருக்கு பட் ஆனா ரொம்ப நாள் வாங்கி கேரட் கேரட் இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருந்து பாத்துக்கீங்களா? கேரட் பாத்தீங்களா உண்மையா சொல்லவா? தக்காளி கேரட் பீஸ் வாங்கி மோனியம்மா கேட்டீங்களா? என் பேர் தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு என் பேர் தெரியுமா? என் பேர் என்ன சொல்பா? ஆ அம்மா பேர் என்ன? மோனியம்மா சொல்லு. மோனியம்மா உங்களுக்கு தெரியுமா என் பேர் மோனியம்மான்னு? அப்புறம் பீன்ஸ் கேரட் பீன்ஸ் போட்டு இது இப்படி பார்க்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கா? இதெல்லாம் எப்போ சொல்ல 3 வாரம் வாங்கி சொன்னால் திருப்பீங்க, பழி பழி ஊற்றுவீங்க.
ஸ்பூன்வாலாவது பட் ஏன் ஃப்ரெஷ்ஷா இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா நான் வந்து மஞ்சள் தண்ணி இருக்குல்ல மஞ்சள் குழம்பு மஞ்சள் இருக்குல்ல அதில் போட்டு வாஷ் பண்ணி நல்லா துவச்சிட்டு கவரை வந்து மூடி போட மாட்டேன். ஃபோன் வேணுமா? சரி சரி தரேன் அம்மா தரேன். கவர் வந்து மூடி போட மாட்டேன், காது போடணுன்றதுக்காக மூடி போடாமல் அப்படி ஓப்பன் பண்ணிட்டு நம்ம ஓப்பன் பண்ணணும்னா எனக்கு இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உண்மை நான் சொல்றேன். நான் ஒரு ஸ்டூடெண்ட் இருந்ததுனால இது வந்து எதனால ஃப்ரிட்ஜ் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது வந்து ஓப்பன் பண்ணலாம். பார்த்தீங்களா சீல் ஓப்பன் பண்ணலாம், நம்ம வந்து ஃப்ரீசர் குள்ள மீன் பாக்ஸ் போட்டு ஃப்ரிட்ஜ் குள்ளோ நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா 3 மந்த் வரைக்கும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா ஃப்ரிட்ஜ் வைக்காம நம்ம வெளியில வச்சோம்னா நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஒன்ஸ் அந்த பாப்பா அந்த உடம்பு சரியில்லாத டைம்ல நம்ம அதை யூஸ் பண்ணிட்டு த்ரோ பண்ண மாதிரி இருக்கும். பட் ஆனா இது எவ்வளவு பாத்தீங்களா, இது எவ்வளவு தெரியுங்களா? ஆனா இவ்வளவு ஊத்தி இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் அந்த இவ்வளவு தூரம் இருக்கும் அந்த ஒயிட் கலர் கோடு வரைக்கும் இருக்கும். நான் கொஞ்சம் ஊத்தினா வந்து காஃப்காக கொடுத்து இரும்புக்காக கொடுத்து சோ அதனால அவ்வளவு வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி எமர்ஜென்சி 3 மந்த் கூட வச்சிருந்தா காஃபி பெரிய உங்களுக்கு குடிக்கலாம். சரி காஃபி இருக்கு அது பெரிய உங்களுக்கு குடிக்கலாம் குழந்தைங்க குடிக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது திருப்பி நம்மளுக்கு இல்ல குழந்தைங்க நமக்கு தெரிஞ்ச குழந்தைங்க நம்ம தெரிஞ்ச உங்களுக்கு யாருக்கும் காஃபி இருந்தா 3 மந்த் வரைக்கும் ஃபீஸ்ல வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு டாக்டர் எனக்கு ரெஃபர் பண்ணாங்க. ஐ மீன் எனக்கும் தெரியும் பட் குழந்தை விஷயத்துல நம்ம எல்லாமே என்ன நம்ம டாக்டர் ஆனாலும் டாக்டர் ஆனாலும் ஆக்சுவலாக ஒரு டாக்டர்ல சோ அதனால நான் போயிடா. சோ அதனால வந்து நம்ம குழந்தைக்கு நம்ம பயப்படா செய்வோம். அதனால ஒரு டாக்டர் நாங்க வந்து நான் கேட்டேன் ஸ்டோர் பண்ணி நம்ம கொடுக்கலாம் பிள்ளைக்கு அப்படின்னு போது தாராளமா ஃப்ரிஜ்ல 3 மந்த் வைக்கலாம். 3 மந்த்க்கு அப்புறம் ஃப்ரிட்ஜ்லயே இருக்கிறதும் வேஸ்ட் வெளியில கொடுக்க வேஸ்ட் வெளியில வந்து உடனே கிளியர் ஆயிடும். ஃப்ரிட்ஜ்ல வந்து உடனே வந்து கிளியர் ஆகும். ஐ மீன் வெளியே வச்சா உடனே கெட்டு போயிடும். ஃப்ரிட்ஜ்ல வச்சா 2 மந்த் 3 மந்த் வேலையில் கேட்டு நாங்க அதுக்காக ஒரு ஃபார் எமர்ஜென்சிக்காக வச்சிருக்கேன். இதுல பத்தலன்ற ஒரு ரீசனுக்காக என்ன பண்ணிருக்கேன் நீங்க பாருங்க அதில் பத்தலை. ஸோ அதுக்காக இது என்ன இது பாருங்க இதை தின்னுட்டு அந்த பட்டர் சீஸை தின்னு வைக்கலாம் ரீசன் பையன். இதெல்லாம் வந்து அவரோட இதுதான் தனியாக எவ்வளோ டிராப் இருக்குது பாருங்கிட்டு மூக்கில் இருக்கிற நாசில் எவ்வளோ டிராப் இருக்குது. இப்போ நம்ம க்ளீன் பண்ண இல்லை ஆக்சுவலி இப்போ தான் க்ளீன் பண்ணி நான் வச்சுட்டு இப்போ க்ளீன் வச்சுட்டு ஸோ அதனால் அரேஞ்ச் மட்டும் வைக்கலாம். ஒரு பாக்ஸ் இருந்தால் பாக்ஸ் போட்டு வைக்கலாம் ஒரு ஐடியா. மேலே பார்த்தீங்கன்னா நம்மளோட மில்க் மேலே பார்த்தீங்கன்னா நம்மளோட மில்க் இருக்குது. அப்புறம் இதுவும் ஜெஃபர்சனோட எனர்ஜி டவுன் தான் இது கொடுக்க சொன்னாங்க டெய்லி கொடுக்குறாங்க இப்போ குடிக்கிறதுல ஹோல்டுனால அதனால ஸ்டாப் பண்ணிருக்கேன். இது வந்து சாஸ் ஆல்ரெடி 2 மூணு பாட்டில் காலி இதுவும் கொஞ்சம் காலி எஸ் ஜாம் மை ஃபேவரட். இதெல்லாம் இப்போ ரீசன் வந்து நல்லா நல்லா காலியாகவே இருக்குது குடிச்சிட்டே இருக்கும். ஆனால் இப்போ கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோம். அடுத்த ஒரு பெரிய சிக்கன் வந்துட்டா சிக்கன் மீன் ப்ராப்ளம் ஐயோ இம்மா இது இது ஊர் கடப்பா இங்கே ஏன் வந்து எனக்கு தெரியல. நீ எங்கள் அக்கா பொண்ணு முட்டை எடுத்தா அதை அப்போயே உடச்சிட்டாங்க நைட்டு தோசை சொல்ல முடியாது. அதை உடச்சிட்டு க்ளீன் பண்ணவே இல்லை. ஸோ இதை நம்மளுக்கு க்ளீன் பண்ணணும். மேலே பார்த்தீங்கன்னா காஃபி பவுடர் இது இப்போ இப்போ எம்மா வீட்டிலேருந்து வாங்கிட்டு வந்தது. இது வந்து கேரளா காஃபி பவுடர் என் மீன் போனால் சொன்னல அங்கே வாங்கிட்டோம்னா நம்மளா கேஸ் இல்லை செய்யணும்ல ஆனால் நம்ம எசன்ஸ் தேவைப்படாதா. அதனால் இது வந்து தெரியும்ல இந்த பீட்ஸா அதெல்லாம் ஆர்டர் பண்ணால் கிடைக்கும். நீ நினைக்கிற எப்பவுமே இங்கே இருக்கும் திடீர்னு ஜெய்சன் கணக்கிப்பிடாங்களா நெஞ்சு வந்து சொல்லி அந்த மாதிரி வந்து நெஞ்சு பிடிச்சோம். அப்போ வந்து நீங்க போடுவேன் நான் ஒரு வாட்டி குடிச்சிருக்கேன் ரொம்ப சோமா கப்சிட்டா இருந்தது நல்லா இருக்குன்னு இதில் எப்பவுமே உள்ளது ராட்சி அப்படி எப்பவுமே இருக்கும். இது கேசரி போடுறது நம்ம கேசரி கலந்து செய்யணும் அதனால இது வந்து எப்பயோ கடைக்கு போகும்போது இந்த பொண்ணு பேசினா காலி வச்சு அதான் சொல்லி பார்த்து அதில் போய் மாதிரி காலையில் வாங்க அளவு நீங்கள் இது வந்து பாண்டி மிட்டாய் என்னோட ஃபேவரட். இதான் என்ன நீங்கள் வந்து ஃபேக்காக வந்து ஷாப்பிங் போயிட்டு வந்து மறுநாள் வந்து ஃப்ரிட்ஜ் ஸ்டோர் போட்டோம். அப்போ எல்லாரும் நீங்கள் ஃபேக்காக வந்து ஃப்ரிட்ஜ் ஸ்டோர்க்காக வந்து வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. கடையில் கிடையாது இப்போ வந்து ஃப்ரிட்ஜ் ஸ்டோர் போட்டு 3 மந்த் அதனால நான் எப்பவுமே ரெகுலராக ஃபாலோ பண்ணுவோம். ரெண்டு விஷயம் தவிர்த்து ஏன்னா வந்து கூலிங்ஸ் கூலிங்ஸ் இப்போ காலி நினைக்கிறேன் இருக்கும் எப்போ கூலிங் இப்போ தான் காலி ஆச்சு. பவுல் தோணி பேங்க் பார்த்தீங்கன்னு பையன் ரூஸ் தான் பண்ணுறா வியூஸ் அதிகமாகுதுன்ற என்னமா நான் தெரியல. டெய்லி பேங்க் எத்தனை ப்ளூஸ் பையன் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான் அந்த பையன். ஆனால் உண்மையாகவே எனக்கு தெரியாது தெரிஞ்சிருந்தா கண்டுபிடிச்சா செம்தி ஆடி வாங்கியிருப்பான். ஸோ அதனால் தெரியல நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா பிளான் போடலாம். நம்மளும் நான் எனக்கு பண்ண தெரிலங்க பண்ண தெரிஞ்சால் நான் நல்லா பண்ணுவேன். எனக்கு பண்ண தெரில அவன மாதிரி ஐடியாலாம் எனக்கு இல்லை திருட்டு புத்தி இல்லை எனக்கு நல்ல புத்தி தான் இருக்குது அப்படின்னு சொல்ல மாட்டேன் நானும் பண்ணுவேன். இப்போ வந்து இதுதான் இப்படி தான் நாங்கள் ரெகுலராக வந்து ஃபாலோ சம்பவம்லாம் பண்ணுறாம்பா இவன். ஸோ நாங்கள் இப்படி தான் ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். கூல்ட்ரிங்க்ஸ் இருக்கும் ஏன் கூல்ட்ரிங்க்ஸ் நாங்கள் வச்சுருக்கோம்னா இன்கேஸ் எமர்ஜென்சி யாருனா வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா அவங்கள வெல்கம் பண்ணி உட்கார வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் கூல்ட்ரிங்க் காஃபி போட டைம் ஆகல அவங்க வந்தோடனே அவங்களுக்கு ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு தண்ணி கொடுக்குறோம். அப்புறம் அவங்க சில்லுன்னு ஆகிறதுக்கு எவ்வளோ கோபமாக வந்தாலும் கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்தா கொஞ்சம் சில்லுன்னு ஆகிடுவாங்க. அதனால் சில்லுன்னு ஆகிறதுக்காக கூல்ட்ரிங்க்ஸ் வந்து ஒரு டம்ளர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் காஃபி டீ போடுவோம். அதனால இருக்கும் ஐஸ் வாட்டர் வைக்கிறது இல்லை கோல்டுன்றதுனால வைக்கிறது இல்லை. பட் இருந்தாலும் ஜெய்சன் வந்து 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 அந்த வாட்டர் கேனில் ஃபில் பண்ணி அவருக்குன்னு வைப்பார். அதனால் இது வந்து இந்த பையன் நோண்டிகிட்டே இருக்கான் பாருங்க நோண்டிட்டு இருக்கான். அதனால இதை மட்டும் கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தேன். நான் இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு உங்களை காட்டவா? தேங்க்யூ. கண்டிப்பாக வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க கொஞ்சம் பாருங்க கேட்கட்டும் இதெல்லாம். ஓய் என்ன இதெல்லாம்? ஆ உனக்கு ஊத்துறதுக்கு இல்ல அம்மா க்ளீன் பண்றேன். பயங்க நான் மருந்து ஊத்த போறேன்னு சொல்லி பயம் குழந்தை நல்லா பயந்து போய் கிடக்குது.
அவா கூட அம்மா கவா கூட எஃபி ம் அவா கூட ம் அம்மாக்கே அம்மாக்கே நாங்கள் எப்பவுமே அப்படிதான் முத்த கொடுத்தோம் க்ளீன் பண்ணிட்டு என்னடா டபுக்கு டபுக்குன்னு சவுண்டு கேட்குறேன்னு பார்த்தா அதே பீரை கூட தள்ளிட்டு இருக்கு பயந்துட்டு எப்படியோ ஒரு வழியா இப்படி இருந்த அப்படி இருந்த ஃப்ரிட்ஜை இப்படி ஆக்கிட்டேன் பாருங்க ஃபுல்லாக வாஷு இப்போது கீழே இருக்கிற திங்ஸ் எல்லாம் இப்போ கீழே இருக்கிறதெல்லாம் அலம்பி திருப்பி வைக்கணும்ன்றது ஃபுல்லாக ஃபினிஷ்டு இப்போ எல்லாத்தையும் கழுவி கிழுவி ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டேன் அவ்வளோதான் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்காது இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக வாட்டர் கேன் வைப்பான் ஜெய்சனு ஸோ இந்த இடம் அவனை தொடர மாட்டான் இவ்வளோ நீட்டாக இருக்கிறத பார்த்தா தொட மாட்டான் நான் டென்ஷன் ஆகிடுவேன் தெரியும் அப்போ வந்து இங்கே கீழே இருக்கல அந்த ட்ராப்பர்ஸ் எல்லாம் வைக்க எனக்கு இடம் கிடைக்கல ட்ராப்பர்ஸ்லாம் எங்கன்னா வைக்கலாம்னு பார்த்தோம் இந்த சாஸ் போட்ட டப்பாவில் வைக்கலாமா அது ஃப்ரிட்ஜு தொடர்ந்துச்சு தண்ணி சரி ஓகே இதை வச்சு பார்க்கலாம் பார்த்து தான் இது வந்து பர்மனெண்ட் கிடையாது டெம்பரவரி தான் டெம்பரவரிக்கு தான் வைக்கிறேன் சரிண்ணா ஸ்வீட் பாக்ஸ் இருக்குது பேசாமல் அதில் வச்சு பார்க்கலாம் வெயிட் பண்ணுங்கள் ஸ்வீட் பாக்ஸ் இருக்குது வேஸ்ட்டாக நம்ம வீட்டில் நிறைய ஸ்வீட் பாக்ஸ் இருக்கும் ஏன்னா நாங்கள் ஸ்நாக்ஸ் வாங்குறோம்ல அப்போ நாங்கள் ஸ்வீட்டும் ஸ்வீட் தான் வாங்குவோம் ஸ்வீட் பாக்ஸில் வச்சு பார்க்கலாம் இது வந்து பர்மனெண்ட் கிடையாது இதுவும் வந்து டெம்பரவரி தான் மாற்றிடுவேன் இந்த டப்பா வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல் இந்த டப்பா ஸோ அதனால் இது சும்மா வச்சுருக்கேன் ஓகேவா இது எக்ஸ்ட்ரா ட்ரே கண்டிப்பாக இங்கே தண்ணி பாட்டில் வரும் இந்த ட்ரே எக்ஸ்ட்ரா வாங்க நான் தான் வாங்க முட்டை வைக்க பத்தலை இந்த நம்ம ஒரு டசன் பதினஞ்சு முட்டை இருக்கா முட்டை வாங்க அது பத்தலைன்னு சொல்லிட்டு வாங்க பட் இருக்காங்க எங்களுக்கு தெரியாமல் இது எல்லாத்துக்கு பாவம் இது ஜெய்சனுக்கு நான் டசன் பண்ணேன் பார்க்கலாம் நீ படிக்க இடத்துக்கு அது கவர்மெண்ட் இல்லை அதுக்கு ஒரு ஸ்வீட் பாக்ஸ் இருக்குது அது அப்புறமா வந்து பார்த்துக்கலாம் என்ன சொல்கிறீங்க ஃபினிஷ்டுங்க இப்போ என்ன திருப்பி ஆக்கிட்டேன் தேங்க்யூ நீங்கள் இவ்வளோ பார்த்துனால்தான் இதனால் பண்ண முடிச்சிச்சு பண்ணுவேன் வரைக்கும் மறந்துருக்கேன் ஓகே தேங்க்யூ வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ராகுல் தூங்குறது வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஃபஸ்ட் டைம் ஜெய்சன் இல்லாமல் ஒன்றா எடுத்த வீடியோ எப்படி இருக்குன்னு தெரில ராகுல் ஹாய் சொல்லு அங்கேருந்தே ஹாய் ஹாய் ஸோ ஓகே தேங்க்யூ